கமல் சார் படத்துலேயே ஒரு பாட்டு வரும், வெறும் காற்று தான் வருது அப்படின்னு ஒரு பாட்டு. ஸோ எல்லாம் பேசுகிறதுக்கு ஒரு டைம் இருக்குது. இப்போது இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. இப்போது எல்லாம் பார்க்குறவங்கெல்லாம் கடவுள் மாதிரி தான் தெரியுறாங்க எனக்கு. ஸோ இது மூலமாக நான் ஒரே ஒரு விஷயந்தான் கேட்டுக்கிறேன். வந்துட்டு மேடையில் பல பெரியவங்க இருக்காங்க, ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஜானர்லாம் படம் பண்ணுறதுக்கு போராட்டம் மட்டும் இல்லை, பட் ஆல்மோஸ்ட் செத்து பிழைக்க வேண்டியதாக தான் இருக்குது. வந்துட்டு வி நீட் லாட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ், வந்து வி நீட் லாட் ஆஃப் க்ரூ, வி நீட் லாட் ஆஃப் டெக்னாலஜி. பல பெரியவங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து வந்து இன்னும் எங்களுக்கு ஒரு 22 டிபார்ட்மெண்ட் வேணும், இன்னும் பல ஒரு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வேணும். வந்துட்டு ஏன்னா இது வந்து இந்த மாதிரி பார்த்துட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், ஒரு எவ்வளோ நாளைக்கு வந்துட்டு ஒரு இட்ஸ் மை 8th ஃபிலிம் ஆக்சுவலி. சரி, புதுசாக பண்ணலான்னு ஐடியா பண்ணுற வரைக்கும் நல்லா இருக்கு, அதை வந்து நேராக போய் பண்ணும்போது தான் வந்து தெரியுது வந்து ஆக்சுவலாக அதில் பல பிரச்சனைகள் இருக்குது. சில ரூல்ஸ் ரிலாக்ஸ் பண்ணலாம் வந்துட்டு. சிச்ச மிரக்கிள் வந்து, ஏன்னா லாஸ்ட்டு படம் முடிக்கும்போது வந்து நான் முடித்த மாதிரி தெரியல வந்து, அந்த சிவனே வந்து இந்த படத்தில் பார்த்தீங்க வந்து அவரே வந்து முடித்த மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது ஆக்சுவலாக. ஸோ எல்லோரும் சேர்ந்து வந்துட்டு, பிகாஸ் எவ்வளோ நாளைக்கு வந்துட்டு நம்ம கோலிவுட் பாலிவுட் அப்படி சொல்லிட்டு இருக்காமல் வி நீட் டு க்ரோ ஆக்சுவலி, வி நீட் டு கோ மச் பியாண்ட் வந்து. ஏன்னா ஆங்கில படத்துக்கு இணையா இணையான்லாம் ஒன்றும் கிடையாது. ஆங்கில படம்ன்றதுன்னா ஒரு இணையா அவங்க தேவையில்லை நம்மளுக்கு வந்துட்டு. ஸோ ஒரு நாள் அவங்க சொல்லட்டும் வந்து தமிழ் படத்துக்கு இணையாக வந்து அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம யாருக்கும் எதுக்கும் இளைச்சவங்களும் கிடையாது. இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ் வந்துட்டு, ஏன்னா லேட்டஸ்ட்டாக நான் பார்த்த வரைக்கும் வந்துட்டு, நான் இப்போது விக்ரம் அவர் வச்சு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம், இது வந்துட்டு சரி ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி வேணும்னு சொல்லிட்டு நான் போய் பாம்பேயில் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி அவங்கள மீட் பண்ணேன். நான் வந்துட்டு அவங்களை மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, இது எப்படி பண்ணலான்னு அவங்க ஒரு பட்ஜெட் கொடுத்தாங்க. அந்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே டப்புன்னு விழுந்து 122 crores பட்ஜெட் வந்து, அது நம்மளுக்கு எந்த நேரத்தில் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல வந்து. சரி, இது எங்கே 122 crore போட்டு நம்ம எங்கே படம் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு மெட்ராஸில் நம்ம ஆட்கள் கூட உட்காந்து இதை டிஸ்கஸ் பண்ண வந்துட்டு, அது வந்து ஒரு 50 lakh rupees கூட விஷயம் கூட கிடையாது அப்படின்ட்டாங்க வந்து டப்புன்னு வந்து. அவ்வளோ ஈஸியாக என்ன நம்மளுடைய அறிவும் சரி, நம்மளுடைய ஏன்னா எல்லாமே வந்து தமிழன் வந்து அதை ப்ராக்டிக்கலாக பார்த்து பழகிட்டோம் வந்து, கஷ்டப்பட்டு பட்டு வந்து. ஸோ அவங்க வந்து ஒரு 6 வருஷம் 7 வருஷம் எடுத்துக்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 6 மாதம் கூட ஆகிறது இல்லை வந்து, அதான் உண்மை ஆக்சுவலாக. ஏன்னா இது யாருக்கு எவ்வளோ புரியும் ஆக்சுவலாக, நம்ம ஐ திங்க் ஒரு ஆண்டாண்டு அடக்கி வச்சுருந்த காலத்தால் நம்ம அப்படியே பழகிட்டோமான்னு தெரியல வந்துட்டு. ஓகே, நம்ம வந்து நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் கம்மி கம்மி அப்படின்ற மாதிரி எந்த விஷயமும் கிடையாது வந்துட்டு. ஸோ இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் வந்துட்டு ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் வேணும், கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா போதும். கமல் சார் இருக்காங்க, ரெண்டாவது தலைவர்கள்லாம் இருக்காங்க வந்துட்டு, ப்ளஸ் இனி கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா போதும், வி கேன் ட்ரை மச் பியாண்ட் ஆக்சுவலி. அவங்கெல்லாம் பேசி ஒரு முடிவெடுத்து வந்து இன்னும் ஒரு 10 டிபார்ட்மெண்ட் எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா, ஸோ இட் வில் பி ஈஸி ஆக்சுவலி. ஸோ அந்த ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன். மற்றபடி இதனால் நான் வந்து கெயின் பண்ணதோட இழந்தது தான் ஜாஸ்தி நிறையா வந்துட்டு. ஸோ 2 வருஷம் எனக்காக வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூடயே இன்னும் கூட நின்றுட்டுருக்கா கார்த்தி ஆகட்டும், ரீமா ஆகட்டும், இன்னும் அவங்க படம் கூட வெளியில் கூட பண்ணல வந்துட்டு எதுவுமே வந்து. எல்லாருக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கு மீறி வந்துட்டு இது என்ன ஏதுன்ட்டுலாம் வந்து, என்ன மக்கள் பார்வைக்கு எப்போ வரப்போகிறோமோ, இன்னும் 20 நாளில் வந்து மக்கள் பார்வைக்கு வரப்போகிறோமோ, அதுக்கு மேலே நம்ம பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவங்க ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அவங்க தான் பேசணும் வந்து. ஐ ஹோப் தே லைக் தி ஃபிலிம். தேங்க் யூ. வணக்கம் சகோதரர்களுக்கும் ரசிகர்களுக்கும் வெற்றியாளர்களுக்கும். இங்கே செல்வராகவன் அவர்கள் பேசும்போது ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி ஒன்று எனக்கு கிடைத்தது. அவர் இந்த படத்தில் இருந்த குறைகளை சொல்லிட்டு அடுத்த படத்துக்கான என்ன ஆயத்தங்கள் செய்யணும் என்பதை பற்றியும், அவருடைய வேண்டுகோள் எல்லாம் அடுத்த படத்திற்காக என்னென்ன தேவைப்படும், இதில் இவ்வளவு குறைவாக இருந்தது, இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் எங்களுக்கு தேவைப்படும் என்று அடுத்த படத்துக்கு போயிட்டார். ஸோ சூர்யா அவர்கள் கேட்டுக்கொண்டபடி பெரும் பசியுடன் தான் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள், அந்த சந்தேகமே கிடையாது. இதில் தயாரிப்பாளர்களும் வெளியே இருந்து இண்டஸ்ட்ரியில் பாவம்னு பேசுவாங்க, அது எப்பவுமே
படம் வெற்றி ஆகிடும் போல் இருந்ததுன்னா இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் வருத்தப்படுவாங்க. பாவம் சார் அவர் அப்படிம்பாங்க, ரொம்ப செலவு பண்ணிட்டாரு அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கமும் இடி, அந்த பக்கமும் இடி. நம்ம ஆனால் அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது கார்த்திக்கு ரெண்டு பக்கமும் இடித்தாங்க இல்லையா, அந்த மாதிரி சந்தோஷமான ஐடியா தான் இருக்கு. அப்படித்தான் இருந்து இருக்கணும், அப்படித்தான் இருக்க வேண்டும். இதில் ஒன்று, இந்த வியாபாரம் மட்டும் வித்தியாசமான வியாபாரம், இதை மற்ற வியாபாரங்களுடன் ஒப்பிட்டு இப்படித்தான் நாங்கள் அப்படி நாங்கள் சட்டிப்பானை பண்ணது இப்படித்தானே பண்ணோம், இதையும் அப்படியே பண்ணுங்கன்னு இங்கே வந்து விளையாட முடியாது. இதில் எங்களை போன்றவே நீங்களும் ரசித்து செயல்படும், சொந்த வீடு கட்டுற மாதிரி பண்ணணும். இது பண்ணி விற்கிறது இல்லை, அது மாதிரி நினச்சிட்டோம்னா அந்த மாதிரி தான் வரும் படம். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, செல்வா அவர்கள் எந்த ஆதங்கத்துடன் டிபார்ட்மெண்ட் வேணும்னு கேட்டாரோ அதே ஆதங்கத்துடன் நான் சொல்கிறேன். எல்லாருடைய அடுத்த படத்துக்காகவும் சேர்த்து நான் பேசுகிறேன். தயவுசெய்து அடுத்த முறை ரவீந்திரன் சார் அவர்களோ அல்லது அவரை போன்ற தயாரிப்பாளர்களோ வரும் பொழுது கனவு இருந்தால் மட்டும் நீங்கள் வாருங்கள். வியாபாரத்துக்கு வெவ்வேறு வழி இருக்கு, அதுக்கு வெவ்வேறு வியாபாரங்களும் இருக்கு, உங்களுக்கே தெரியும். இந்த வியாபாரம் கலை சார்ந்த வியாபாரம், அதுக்கு நீங்கள் வந்து வைரமுத்து சார் நீங்கள் துப்பாக்கியை காட்டி கவிதையெல்லாம் கேட்க முடியாது, ஏன் அட்வான்ஸ் கொடுத்து கூட கேட்க முடியாது. அதைத்தான் அவரும் ஊடகமாக சொல்லிவிட்டார், எல்லாரும் தான் கொடுக்கணும். சில இடத்துல தான் எனக்கு சந்தோஷம் வருது, எல்லா இடத்துலையும் தான் பணம் கிடைக்கிது, சில இடங்களில் எனக்கு சந்தோஷம் கிடைக்கிதுன்னு சொல்றாரு இல்லையா, அதுதான் நிஜம். அதனால் அவர் மற்றவங்களை மதிக்கலைன்னு அவர் சொல்லலை, அவர் கொடுத்த காசுக்கு அவர் எப்பவுமே வேலை செய்வார் வைரமுத்து. அவருடைய வரிகள் தனியாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வைரமுத்து வரும்பொழுது தனியாக எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. இதில் ஏதோ தியாகம் செய்வது போன்றவும் இந்த இவங்கள்லாம் இவ்வளோ எல்லாருமே உழைத்தால்தான் இந்த நிலைக்கு வர முடியும். வைரமுத்து அவர்கள் சொன்னது போல அதிர்ஷ்டம் என்பது இதனுடைய விளைச்சல் அவ்வளோதான். அதை வழிமொழிய கடமைப்பட்டிருக்கிறேன். நான் அடிக்கடி சொல்வேன், தெர் இஸ் நத்திங் கால்ட் லக் ஃபார் தோஸ் ஹூ டிசர்வ் இட் அப்படின்னு சொல்வேன். அது வந்து என்ன சுற்றி வளைச்சி அதையே சொல்கிற மாதிரி இருக்கும், அது இருக்குங்கிறாரா இல்லைங்கிறாரா, இது குழப்பமாக இருக்கே இந்த ஆளுகிட்டங்கிறது தான். இப்போ எனக்கே அந்த குழப்பம் செல்வராகவன்ட்ட முதல்ல இல்லை, இப்போ இருக்குங்கிறாரு, என்ன புரியல எனக்கு. பட்டு சரி, நம்மால் தான் இருக்கும்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன், நம்பிக்கை தானே கடவுளும் கூட. அதனால் இது வந்து இதில் பல இப்போ இதில் யாராவது விட்டு போயிட்டேன்னா உத்வேகம் காரணமாக நான் விட்டுட்டு பேச ஆரம்பிச்சிருக்கேன் தான் நீங்கள் சொல்லணும். அந்த படம் பார்த்த சந்தோஷத்தில் இதில் ஒரு உண்மையான கருத்தை ரசிகர்கள் என்ன மவுத் டாக் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க சினிமாவில், அந்த மவுத் டாக்கை பற்றி உங்களிடம் நான் சொல்ல வேண்டும். இங்கே இந்த ட்ரெய்லர் பார்த்தப்போ எனக்கு கிடைச்ச மவுத் டாக்கை சொல்கிறேன் நான். என்ன இவ்வளோ நேரத்துக்குள்ளே எப்படி ஒரு இது கிடைச்சதுன்னு ஆச்சரியப்படலாம். ஆனால் நிஜம் எங்கே இருந்தாலும் பழிச்சிடும். எங்கிட்ட மெதுவாக சூர்யா காதில் கிசு கிசுத்தாரு, இந்த மாதிரிலாம் படம் வர்றதா இருந்தால் டைமெல்லாம் கூட பரவாயில்ல இல்லை சார் அப்படின்னு கேட்டார். அவர் இந்த மைக்கில் சொல்ல விட்டுட்டாரு, அது நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது பேசினது அண்ணன் இல்லை, சக போட்டியாளர். அது என்ன திறமையான போட்டியாளருங்கிறதுனால வயிற்றுச்சல் இல்லாமல் எது தேவையோ அதை மாத்திரம் அவர் கிரகிச்சுக்கிட்டாரு.